எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ஆதான் தமிழ் போன்ற சேனல்கள்லாம் என்ன தில்லாலங்கடி பண்ணி தங்களோட சேனலை வளர்த்தாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியாயா சாமி? நம்பர் ஒன், சவுக்கு சங்கர் மாதிரி வாய் கூசாம கதை அடிக்கிற ஆட்களை தேடி பிடிப்பாங்க. ஆமா, இவ்வளவு விவரத்தை வச்சுட்டு நீ ஏன் தேங்காய் பொறுக்கிட்டு இருக்க? சிந்திக்கு தெரிஞ்சு நீ தேங்காய் பொறுக்கிட்டு யார் காப்பாத்துறது? எங்கிட்ட வேலைக்கு வந்துறியா? சரி. நம்பர் டூ, அந்த மாதிரியான ஆட்களை இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு பல டாபிக்ஸ்ல பேச விடுவாங்க. பவன கேள்வி செம்ம ஜாலரா இருக்கு. ஷட் அப் திலக், அதுல என்ன இருக்கோ அதை கேளு. நம்பர் த்ரீ, அவங்க பேசும்போது குறுக்க போந்து நீங்க பேசுறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. அது அனாவசியம். ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் எடுத்த வாந்தியில தான் தமிழ்நாட்டில் ஆதான் போன்ற பல சேனல்கள் வளர்ந்துச்சு. இப்படி சோறதுங்கிறக்க எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. அந்த சேனல் என்னமோ வளர்ந்துருச்சு தான், ஆனா அந்த சேனல்ல கதற கதற கதை அடிச்ச சவுக்கு சங்கர் நம்ம சேனலுக்காக இவ்வளவு நாளா கதை அடிச்சாரு, நம்ம சேனலை வளர்த்தாரு, அவர் இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டாரு, கொஞ்சம் கூட கவலைப்படாம சவுக்கு சங்கருக்கு ரீப்ளேஸ்மெண்டா அடுத்த ஆளை புடிச்சிட்டாங்க ஆதான். யாருன்னு கேக்குறீங்களா? அவர் தான் தமிழா தமிழா பாண்டியன். யாருன்னு தெரியுதா? என்ன கோயம்புத்தூர் முருகன் தியேட்டர் பக்கம் அவருக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க. என்ன கஸ்டமர்? கஞ்சா வாங்குற கஸ்டமர். இதுதான் அவருடைய உண்மை நிலை. காட்டூர் ஸ்டேஷன்ல அப்படி எஃப்ஐஆர் இருக்கு. எஃப்ஐஆர் இருந்தா எடுத்து காமிடா என் கன்று அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லவும் மாட்டாங்க, அதை கேட்கவும் மாட்டாங்க. அதானே உலக வழக்கம். ஒருத்தவங்க பண்ற நல்லதை மறைக்கணும்னா அவங்க மேல இந்த மாதிரி சில்லறத்தனமா ஏதாவது பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா அது மறைஞ்சிடும் அப்படின்றது இவங்களோட நம்பிக்கை. அப்துல் கலாம் ஐயால இருந்து நம்மாழ்வார் ஐயா வரைக்கும் சத்குருடைய சேவையை பாராட்டியிருக்காங்க, விருது கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் கோடிக்கணக்கான மரக்கட்டுகளை உற்பத்தி பண்ணி வெறும் மூணு ரூபாய்க்கு விவசாயிகளுக்கு கொடுத்துருக்காங்க. சத்குருடைய இந்த காவிரி கூகுள் திட்டத்தை ஐநா சபையிலிருந்து பல நாடுகள் அங்கீகரித்து இன்னைக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்களை என்னால் சொல்ல முடியும். அவர் எவ்வளோ பெரிய செயல் செஞ்சிட்ருக்காரு, இவனுங்க என்னமோ கஞ்சா கிஞ்சான்னு கிறுக்குத்தனமாக பேசிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க நீங்க? சார், இவனை என்ன பண்ண சார்? பகுத்தறிவு பிரச்சாரம் செய்த தந்தை பெரியார், சுயமரியாதை இயக்கம் நடத்திய தந்தை பெரியாருடைய ஆதாரமே இல்லாம பேசுறதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. அப்படின்னா அந்த பகுத்தறிவு எங்களுக்கு தேவையில்லை. பகுத்தறிவு பிரச்சாரம் செய்த பேசு தமிழ பேசு ராஜவேல் நாகராஜன் பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள் பேசுறத நம்பிட்டுதான் இருந்தாரு. இங்க இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் இன்னும் சொல்ல போனா சவுக்குனுடைய கட்டுரைகளை எல்லாம் படிச்சுட்டு நான் சவுக்குக்கே மெசேஜ் பண்ணிருக்கேன். நான் என்ன சொல்ல போனா சவுக்கு நான் பண்ண முதல் மெசேஜ் இன்னைக்கும் எனக்கு இது இருக்கு. அதுவே என்னன்னா ஈஷா பத்தி தான். அவர் எழுதுறதுல கொஞ்சம் போய் நிறைய உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த காலம் போய் நிறைய போய் கொஞ்சம் உண்மைங்கிற ஒரு புரிதல் வந்துச்சு. அப்புறம் தான் சரி ஓகே, இது நம்ம வந்து பார்க்காமலே கேட்காமலே நேரில் போகாமலே ஒரு விஷயத்தை பத்தி இப்படி ஒரு புரிதல் வச்சுட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்து போயிட்டு ஒரு வாரம் தங்கியிருந்தேன். ஆனால் அவர் ஈஷாவுக்கு நேராகவே போய் அங்கே தங்கி ஒரு யோகா ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்துட்டு ஈஷால என்ன நடக்குது, உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்றத பேசியிருக்காரு. ஸோ ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அங்கே நேராக போய் பார்த்தா தான் தெரியும். யாரோ ஒருத்தவங்க யூடியூப்ல கதை அடிக்கிறாங்க அதெல்லாம் நம்ம நம்புறோம் அப்படின்னா அது நம்மளுடைய தப்பு. நம்மளுடைய தப்புல தான் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு கேட்காம எல்லாரும் கல்யாணம் அங்கே வேற உட்காந்துட்டு இருக்கீங்க. 100 ஏக்கரோட ஹெலிபேடோட நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க ஹெலிகாப்டர் வந்து உள்ள இறங்கக்கூடிய ஹெலிபேட் வரைக்கும் போட்டு வச்சிருக்காரு. காட்டழிச்சு போட்டு வச்சிருக்காரு. இது காட்டழிச்சாங்களா? டே 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 டே, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஈஷா காட்டழிச்சிட்டாங்கன்னு பேசி இருந்த போலி போராளிகள்லாம் இன்னைக்கு ஈஷா காட்டழிக்கல, அவங்க பட்டாங்கிறதுல இருக்காங்க, நாங்க அப்படி சொல்லலன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காங்க. நானும் வந்து ஜக்கி வந்து ஃபாரஸ்டோட லேண்ட காட்டை வந்து வளர்த்து போட்டுட்டாங்க, நானும் குற்ற சுமத்துல. அவர் வனநிலங்களை வனத்துறைக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமித்தாருன்ட்டு நானும் சொல்லல. இதுக்கு ரெண்டு சீரியஸா பேசுற நினைச்சிட்டு சிரிப்பு காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்து அடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. ரீசெண்டா வயஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகையில இப்படிதான் ஈஷா காட்டழிச்சிட்டாங்க அப்படின்னு இஷ்டத்துக்கு எழுதியிருந்தாங்க. ஈஷா என்ன பண்ணாங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணி அந்த ஆர்டிக்கலை ரிமூவ் பண்ணிட்டாங்க. கோர்ட்டில் ஆர்டர் போட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி இந்த ஆதாரில் இந்த வீடியோவை இவங்க கேஸ் ஃபைல் பண்ணி ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் இவங்களுக்கு தெரிந்து வாங்க. ரிமூவ் பண்ண மட்டும் பத்தாது,
இந்த தமிழா தமிழா பாண்டியன் மாதிரியான ஆட்கள் கஞ்சா அடிச்சிட்டாங்க காட்டடிச்சிட்டாங்க பேசுறாங்களே இந்த மாதிரியான ஆட்களை கேஸ் ஃபைல் பண்ணி உள்ள தள்ளணும். ஒருவேளை ஜெயிலுக்குள்ள போனா என்ன நடக்கும்? ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவில்லை. வெள்ளியங்கிரி மலை என்பது ஒரு வட கைலாசம் செல்கிறவர்கள் நீங்க தென் கைலாசமாக வெள்ளியங்கிரி மலைக்கு செல்வார். இது வருட வருடம் நடக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்ச்சி. இப்போ இந்த ஜக்கி வாசுதேவ் வந்த பிறகு இந்த நிகழ்வு முழுமையாக நின்று போய்விட்டது. ஏன் நின்று போய் விட்டதுன்னு கேட்டீங்கன்னா முழு இடத்தையும் இவர் ஆக்கிரமிச்சார். அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஈஷா இருக்கிறதுனால வெள்ளியங்கிரி மலைக்கே யாராலையும் போக முடியலாம். ஈஷா சுத்தி வெள்ளியங்கிரி மலையை சுத்தி இடத்த ஆக்கிரமிச்சிட்டாங்களாம். ஆனா எங்க அப்பா இவர் சவுக்கு சங்கரவே தூக்கி முழுங்கிடுவார் போல. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். யூடியூப்பில் போயிட்டு வெள்ளியங்கிரி ட்ரிப் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக வெள்ளியங்கிரி போன பலர் வீடியோ போட்டிருக்காங்க, வீலாக் போட்டிருக்காங்க. அதை விட சிம்பிளாக ஒன்று சொல்லிட்டா, டிக்கெட் எடுத்து கோயம்புத்தூரில் வெள்ளியங்கிரிக்கு நீங்கள் போய் பாருங்கள். வெள்ளியங்கிரி சுற்றி பல மலைவாழ் கிராமங்கள் இருக்கும், விவசாய நிலங்கள் இருக்கும், ஈஷா அந்த ஓரமாக இருக்கும். நீங்கள் வெள்ளியங்கிரிக்கு போகிறதுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஈஷாவுக்கும் வெள்ளியங்கிரிக்கும் பாதை பிரிஞ்சிடும். இத்தனை நாளாக யானை வழித்தடத்தை தான் ஈஷா ஆக்கிரமிச்சுன்னு சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு வெள்ளியங்கிரியோட வழித்தடத்தையும் ஆக்கிரமிச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று சொல்லிட்டா, ஈஷா அங்கே இருக்கிறனால தான் வெள்ளியங்கிரிக்கு வர பக்தர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. நம்ம ஊர் மட்டும் இல்லாமல் வேறு மாநிலம் வேறு நாட்டில் இருந்து விரதம் இருந்து மகாசிவராத்திரிக்கு வந்துட்டு வெள்ளியங்கிரிக்கு போயிட்டு வர மனிதர்கள் அதிகமாக இருக்காங்க. நம்மளுடைய சேனல்லே நம்ம கவர் பண்ணியிருப்போம், ஈஷாவுடைய சிவபக்தர்கள் நாகர்கோவில், கன்னியாகுமரி, சென்னை, கர்நாடகா, ஆந்திர பிரதேச பல ஊர்களில் இருந்து தேரை இழுத்துட்டு வராங்க. நாயன்மார்கள் சிவனுடைய தேரை இழுத்துட்டு பாத யாத்திரையாக வந்து மகாசிவராத்திரி அட்டன் பண்ணிட்டு வெள்ளியங்கிரிக்கு போயிட்டு வராங்க. நம்மளோட சேனலில் அதை கவர் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி பல சிவ பக்தர்களை ஈஷா உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஒருவேளை இந்த மாதிரி சிவபக்தர்கள் அதிகமாயிட்டாங்க அப்படின்றனால தான் இவங்களாம் அப்படி பேசுகிறாங்களோ இருக்கலாம். நம்மளுடைய கலாச்சாரம் இதெல்லாம் வளர்ந்தாலே பிடிக்காத ஒரு குரூப் இருக்குதானே. நானும் நம்மளுடைய நண்பர் நக்கீரன் பிரகாஷ் அவர்களும் யாரு திருப்பிடுங்க நானும் நம்முடைய நண்பர் நக்கீரன் பிரகாஷ் அவர்களும் திருப்பிடுங்க நானும் நம்முடைய நண்பர் நக்கீரன் பிரகாஷ் அவர்களும் நக்கீரன் இவரும் நக்கீரன் பத்திரிகையாளரும் சேர்ந்து புலனாய்வு பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த புலனாய்வு எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. நக்கீரனுடைய ஆசிரமத்துக்கு பின்னாடி ஒரு ஆதிவாசி கிராமம் இருக்கு. ஓகே, ஆசிரமத்துக்கு பின்னாடி ஒரு கிராமம் இருக்கு. ஒரு ஏறக்குறைய ஒரு 200 வீடுகள் இருக்கு. சரி, 200 வீடுகள்ல ஒரு 300 குடும்பம் இருக்கு. இந்த குடும்பத்துக்கு இப்போ எந்த வழியா போனோம்னா, முதல்ல நேரடியாக போயிட்டு இருந்தாங்க. நேரடியாக போற இடத்துல இவர் ஆசிரமம் கட்டிட்டாரு. ஆசிரமம் கட்டின ஒரு ஆசிரியம் சுத்தி தான் போகணும். ஆசிரமத்தை சுத்தி போகும்போது ஒரு கேட் போட்டு வச்சிருக்காரு. நீங்க அந்நியர்கள் யாரும் உள்ள போந்துடக்கூடாது. செக் போஸ்ட் மாதிரி யானைகளோட வழித்தடத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க, வெள்ளியங்கிரிக்கு போற பாதையை ஆக்கிரமிச்சிட்டாங்க, இப்ப மலைவாழ் மக்களுடைய கிராமத்துக்கு போற பாதையை ஆக்கிரமிச்சிட்டாங்க. என்னென்ன சொல்றா பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. திமிர்த்தனங்க, இதுக்கு பேருதான் திமிர்த்தனம். இஷ்டத்துக்கு பேசினா யாரும் இதை கேட்க மாட்டாங்கன்ற திமிர்த்தனம். முட்டை அடிச்சு அந்த பொண்ணுங்களை முட்டை அடிச்சு காவி ட்ரெஸ் போட்டு நீங்க உத்தராஜத்தை போட்டு கந்தர கூட மாக்கிடுறாங்க. ஆன பிறகு சத்குரு எத்தனையோ பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை பத்தில அவங்க பேச மாட்டாங்க. இதெல்லாம் அவங்க அவங்களுடைய இண்டிவிஜுவல் டிசிஷன். சத்குரு பொண்ணா இருந்தாலும் சரி, இல்ல உங்க பொண்ணா இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாமா, இல்ல யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது அவங்க அவங்களுடைய முடிவு. நம்ம நாட்டுல காரைக்கால் அம்மையால இருந்து ஔவையார் வரைக்கும் துறவரம் எடுத்தவங்க பலர் இருக்கிறாங்க. அதை நம்ம நாட்டுல அங்கீகரிச்சிருக்கோம். அதை விடுங்க, கிறிஸ்டியானிட்டியில உலகம் முழுக்க எத்தனையோ ஃபாதர்ஸ் எத்தனையோ சிஸ்டர்ஸ்லாம் வந்து சன்னியாசம் எடுத்துக்கிறாங்க தானே, கல்யாணம் பண்ணிக்காம ஒவ்வொரு வருஷமும் எடுத்துக்கிறாங்க. வெள்ளை ட்ரெஸ் போட்டு கன்னியாஸ்திரி ஆனா புனிதர், காவி ட்ரெஸ் போட்டுட்டு சன்னியாசம் எடுத்து அவங்களுக்கு வந்து முட்டாளா, மூளை செலவு பண்றாங்களா? என்னை பொறுத்தளவுக்கு இது மத ரீதியான தாக்குதலையும் தாண்டி அந்த பெண்களை இண்டிவிஜுவலா இந்த மாதிரி ஆட்கள் வந்து இழிவுபடுத்துறாங்க. மூளை செலவு பண்ணிட்டாங்க சொல்றதுக்கு நீங்க யாரு? அவங்களுக்கு மூளை இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க தான் மூளை இல்லாம யூடியூப்ல வந்து பேசிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் பெண்களை இழிவுபடுத்துறாங்கன்னு சொல்லி நேஷனல் விமன் கமிஷன்ல போயிட்டு ரிப்போர்ட் பண்ணணும். அப்படி பண்ணா இந்த மாதிரி ஆட்கள் திருந்துவாங்க. இவ்வளவு நான் பேசுறீங்கல்ல, இதுக்கு ஒரு இதுக்கு ஆதாரமும் பதில சொல்ல தெரியுமா? நீங்களே இதுக்கு மூளையை பத்தி பேசுறீங்க. A few moments later. அப்போ இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுவதற்காக உள்ளாட்சி துறையில் இருக்கிற சுடுகாடு பூரா யார் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு? ஜக்கி கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவர் கண்ட்ரோல் தான். இன்னைக்கு வரைக்கும் அவர். இப்ப என்னுடைய நண்பர் சாந்தகுமார் சொன்னாரு, நான் அனாத பணம் ஏதாவது 5-10 வசூல் பண்ணி கொண்டு ரோட்டில் அடக்கிற அடக்கம் பண்ண போனா 3000 கேக்குறானுங்க. ஈஷால பல சுடுகாடுகளை, கிராமங்களில் இருக்க சுடுகாடுகளை தத்தெடுத்து பராமரிச்சுட்டு இருக்காங்க, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கிராமங்களில் இருக்க மற்ற சுடுகாடுல போய் பாருங்க,
எவ்வளோ பூரான மெயின்டெனன்ஸில் இருக்குன்னு தெரியும். ஈஷா மெயின்டைன் பண்ண சுடுகாடுகள் வந்து பாருங்கள், ஒரு பூந்தோட்டம் மாதிரி, ஒரு கோவில் மாதிரி அதை மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சுடுகாடில் வேலை பார்க்குறவங்க சொசைட்டியில், சமூகத்தில் மற்றவங்களுக்கு சரிசமமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான எல்லா செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓ சம்பத்துங்க, ஈஷா ஃபவுண்டேஷனில் வந்து 4 வருஷம் ஆச்சுங்க. அதுக்கு முன்னாடி வந்து கூலி வேலைகளுக்கு தான் போயிட்டுருப்பேங்க. பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு 10 பேர் உட்காருவோங்க. யாரோ வந்து கூப்பிட்டாத்தான் நம்மளுக்கு அந்த வேலை கிடைக்குங்க. இல்லை என்றால் வேலை 10-11 மணி வரைக்கும் நம்ம காத்து கொண்டே தான் இருப்பான், ஆனால் வேலை இருக்காது. அதே பஸ் ஸ்டாண்டில் வந்துங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க. இன்றைக்கி ஈசா ஃபவுண்டேஷன் இதில் வேலைக்கு போகிறனால எல்லாமே ஒரு பாரியை தான் பார்ப்பாங்க. என்னடா ஒரு காலத்தில் அப்படி இருந்து திரிந்தாரு, இன்றைக்கி என்ற இப்படி இந்த அளவுக்கு போ இருக்கிறாரு. ஈசா ஃபவுண்டேஷன் வந்து எல்லாமே நல்லா தான் வச்சுக்கிறாங்க. சோப்பு எல்லாம் ஷாம்பு எல்லாமே வாங்கி தர்றாங்க. சாப்பாடு வந்துங்க அங்கே 3 நேரம் நல்லா சாப்பிட்டுக்கலாங்க. 1ஆம் தேதி சேலரியான 31ஆம் தேதியே கொடுக்குறாங்க. நிர்வாகம் நீட்டாக வச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு பஸ் பேர் எல்லாமே நிர்வாகம் கொடுக்குது. மாதம் 1ஆம் தேதியான சேலரி, பிஎஃப், அவங்க குழந்தைங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு, யூனிஃபார்மு, சாப்பாடுன்னு எல்லாமே அந்த சுடுகாடில் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. சமூகத்தில் வெட்டியான் வெட்டியான்னு அந்த வேலை பார்க்குறவங்கள இழிவாக பேசக்கூடிய ஆட்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த வேலையும் புனிதமான வேலை தான். அந்த அங்கே வேலை பார்க்குறவங்களும் சமூகத்தில் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக சரிசமமாக வாழ முடியும் அப்படின்ற அந்த வேலையோடைய மதிப்பவே ஈஷா வந்து உயர்த்தியிருக்காங்க. இந்த மாதிரி சுடுகாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இத்தனை செயல்களை ஏதாவது ஒரு சுடுகாடை மெயின்டைன் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்றத காமிங்க. ஸோ ஈஷாவுக்கு எதிராக சித்தாந்த ரீதியாக, மத ரீதியாக, அரசியல் ரீதியாக இந்த மாதிரியான ஆட்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஈஷாவை குறிவச்சு பல நாட்களாக பேசிகிட்டு இருக்காங்க, பல வருடங்களாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் சித்தாந்தம், மதம், அரசியல், அவ்வளோதான். ஈஷா எந்த சித்தாந்தத்துக்கோ அரசியலுக்கோ எந்த மதத்திற்கோ எதிரானதில்லை. ஆனால் இவங்க இந்த நாட்டில் இருக்க கலாச்சாரமும் ஆன்மீகமும் வளர்ந்தால் தங்களுக்கு பிரச்சனைன்னு பயப்படுறாங்க. அது அவங்களுடைய இன்செக்யூரிட்டி. அந்த இன்செக்யூரிட்டிக்காக இஷ்டத்துக்கு இப்படி பேசுறது இதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரியான ஆட்கள் பேசுகிறதை நம்புகிற ஆட்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்புகிற ஆட்கள் இருக்க வரைக்கும் நாம் பதில் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.